மத்திய பிரதேசத்தை தட்டி தூக்கிய ராகுல் காந்தி கர்நாடகால எப்படி காங்கிரஸ் கட்சியை வெற்றி பெற ராகுல் காந்தியோட பாரத் ஜோடோ யாத்திரை வந்து உதவி செஞ்சுச்சோ அதே மாதிரி சொல்லி வச்சு அடிச்ச மாதிரி மத்திய பிரதேசத்தை நாங்க தூக்குவோம் அப்படிங்கிற மாதிரி மே மாசத்துல பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல காங்கிரஸ் வந்து நூத்தி ஐம்பது இடங்களுக்கு மேல வெற்றி பெறும் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்திருந்தாரு ராகுல் காந்தி அவர்கள் கர்நாடக எலெக்ஷனில் எப்படி நாங்க நூத்தி ஐம்பது சீட்டு நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை செஞ்சு காட்டுனாரோ அதே மாதிரி நாங்க மத்திய பிரதேசத்திலும் செஞ்சு காட்டுவோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு கள நிலவரங்கள் பாத்தீங்கன்னா அவருக்கு தான் இருக்கு அப்படின்னு பல்வேறு கருத்து கணிப்புகளும் சொல்லுது இந்த சி ஓட்டர் கருத்து கணிப்புகளுமே என்ன சொல்லுது பெரும்பான்மையான இடங்களை பெற்று காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களுக்கு காங்கிரஸுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி ப பத்தொன்போதுடைய பிற்பகுதியிலையும் ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்துலையும் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வெற்றி பெற்று கமல்நாத் அவர்கள் முதல்வராக இருந்தாங்க அவருடைய ஆட்சியில் வந்து பின்வாசல் வழியாக எம்எல்ஏக்களை சித்தியவேந்திரியா ஜெயின் அவர்கள் மூலமாக சில எம்எல்ஏக்களை பிரித்து பிஜேபியோடு சேர்ந்து ஆட்சியை கவிழ்த்து தான் சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில மத்திய பிரதேசத்துல திருப்பி ஆட்சி வந்து மாறுச்சு பிஜேபிக்கு அந்த ஆட்சி மாற்றத்திற்காகவே காங்கிரஸ் இருந்து ஆட்சியை புடுங்கணும் பிடுங்கி பிஜேபி ஆட்சியை அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ரெண்டாயிரத்தி இருபதுல லாக்டவுன் இருக்கு இல்லையா அதை வந்து தள்ளி வச்சாங்க அப்படின்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதத்துல லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இல்லையா அதற்கு முன்னதாகவே ராகுல் காந்தி வந்து பல இடங்களில் மிக கடுமையான எச்சரிக்கையை கொடுத்தாரு இந்த கொரோனா அப்படிங்கிற வைரஸ் வந்து உலகம் ஃபுல்லாக பரவிக்கிட்டு வருது இவங்க வந்து சரியான நடவடிக்கை எடுக்க மாட்டுறாங்க இவங்களுக்கு அதை பற்றின அறிவு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு பயங்கரமாக சாடுனார் ராகுல் காந்தி அவருடைய பேச்சை வந்து இவங்க ஒரு பொருட்டாகவே மதிக்கலை எப்பையும் போல் அவர் வந்து ஒரு பப்பு அப்படிங்கிற மாதிரி கேள்வி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் விளைவுகள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய உயிர் சேதங்கள் நடந்துச்சு ஒரே நாள் நைட்டில் வந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணார் பல ஊர்களில் வெளிமாநில தொழிலாளர்கள் போய் சிக்கி தவச்சு இங்கேருந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் நடந்தே போனாங்க அப்படி போகிற வழியில் ட்ரெயினில் அடிபட்டு பசி மயக்கத்தில் செ செத்து போன பல மக்கள்கள் தெரியும் அந்த இடத்துலையும் பொறுப்பு இல்லாமல் நிர்மலா சீதாராமன் போன்ற அமைச்சர்கள்லாம் வந்து பொறுப்பு இல்லாமல் பதில் சொன்னாங்க அந்த இடத்துலையுமே களத்தில் நின்று பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரெண்ட் ஒர்க்களை வந்து பஸ்ஸு வசதிகள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி அவங்கள சரியான இடங்களில் தங்க வச்சு சரியான நே நேரத்தில் அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சதுல காங்கிரஸ் கட்சி தொண்டர்களும் களத்தில் இறங்கி அவங்களுக்கு நிறைய உதவி செஞ்சாங்க இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் வந்து அப்படியே ராகுல் காந்தி பக்கமும் காங்கிரஸ் பக்கமும் சாயுது அப்படின்னு கள நிலவரங்கள் சொல்லுது மிகப்பெரிய இளைஞர்களுடைய க்ரௌடு வந்து ராகுல் காந்திக்கு ஆதரவாக களம் மாறுறாங்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய ஊழல்கள் பிரியங்கா காந்தி அவர்கள் கூட சமீபத்தில் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க இரநூத்தி இருபது நாட்களில் இரநூத்தி இருபது மாதங்கள்ல இரநூத்தி இருபத்தி ஊழல்கள் வந்து பிஜேபி அரசு செஞ்சிருக்கு அதாவது மூன்று வருட ஆட்சி பாஜகவுடைய மூன்று வருட ஆட்சியில வந்து வெறும் இருபத்தோரு வேலைகளை தான் உருவாக்கியிருக்காங்க எவ்வளவு கேவலமான விஷயம் அது எந்த டபுள் இன்ஜின் சர்க்காரை வச்சுக்கிட்டு நீங்க என்னமோ பெருமை பீர்த்திக்கிட்டு இருக்கீங்க வெறும் இருபத்தோரு வேலை தான் உங்களால ஜென்ரேட் பண்ண முடிஞ்சிச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க அதே பிரியங்கா காந்தி பார்த்தீங்கன்னா இந்த வியாபியாம் ஸ்கேம் அப்படின்னு இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இருந்து இந்தியாவே உழுக்குன ஒரு ஸ்கேம் பத்தொம்போது லட்சம் பேருக்கு மேல வேலை வாய்ப்பு பெறுறதுல ஆர்எஸ்எஸ் நபர்களும் பிஜேபி நபர்களும் கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணியும் ஆன்சர் ஷீட்ல வந்து குளறுபடி பண்ணியும் பயங்கர முறைகேடு நடந்தும் அவங்களுக்கு தே தேவையான நபர்களையும் சம்பந்தப்பட்ட நபர்கள்ட்ட பணம் வாங்கிக்கிட்டு வேலைவாய்ப்பு போட்டு கொடுத்ததா மிகப்பெரிய ஸ்கேம் வந்து இந்தியாவே உழுக்குச்சு அந்த ஸ்கேம்ல சம்பந்தப்பட்ட கிட்டத்தட்ட நாற்பது பேருக்கு மேல மர்மமான முறையில் இறந்து போனாங்க அந்த ஸ்கேமுக்கே இன்னும் முறையா அதுல யார் யார் சம்பந்தப்பட்டாங்க வழக்குகளுக்கு தண்டனை பெற்று தர்றதோ அதுக்கு ஒரு தீர்வோ கிடைக்கல மத்திய பிரதேசோட இளைஞர்களுடைய வேலைகளை வந்து பாஜக அரசு திருடுகிறது அப்படின்னு ராகுல் காந்தி இப்போ ஓப்பனாகவே குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வியாபியாம் ஸ்கேம் மாதிரியே இப்போ வியாபியாம் டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற ஒரு ஸ்கேம் வந்து குற்றச்சாட்டா எழுந்துக்கிட்டு வருது இப்போ சமீபத்தில் நடந்த இஎஸ்பி எம்ப்ளாயீஸ் செலக்ஷன் போர்டு முன்னாடி வியாபியம் இருந்ததுனால அந்த ஸ்கேம்னால வந்த கெட்ட பெயர்னால அந்த பெயரையே மாத்தினாங்க சிவராஜ் சிங் அந்த கவர்மெண்ட் இஎஸ்பின் நம்ம ஊர்ல டிஎன்பிசின்னு இருக்கு இல்லையா அதே மாதிரி அந்த இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஒரு ஏழு பேர் ஒரே மாதிரி மார்க் எடுத்து ஹண்ட்ரட் பர்சன்ட் மார்க் எடுத்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபது பேர் வந்து ஒரே சென்டர்ல இருந்து செலக்ட் ஆயிருக்காங்க அந்த சென்டர் இதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிஜேபி எம்பியோட பள்ளிக்கூடத்துலேயோ காலேஜ்லயோ நடக்கக்கூடிய சென்டர் அந்த எம்பிஏ சொல்கிறாரு நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுத்துருக்குறோம் அந்த எக்ஸாமை நடத்துறது கவர்மெண்ட் எங்களுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை அது அவங்கெல்லாம் எப்படி வின் பண்ணாங்க அப்படிங்கிறத தேர்வில் எப்படி வந்து பாஸ் பண்ணாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு நான் வந்து தான் எழுத போகிறேன் அப்படின்னு விருப்பமொழி சொல்லியிருக்கிறாரு ஆனால் அவர் எழுதின ஆன்சர் ஷீட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்குது இன்னொருத்தர் நூற்றுக்கு நூறு மார்க் எடுத்திருக்கிறாரு இங்கிலீஷ் வார்த்தையே அவருக்கு ஒழுங்காக எழுத தெரியலை ஹிந்தியில் மட்டும்தான் எழுத தெரியும் இங்கிலீஷில் எழுதவே தெரில அவர் எப்படி நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி குற்றச்சாட்டு வைக்கிறது இந்த சம்பவத்தை வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் தெருவில் இறங்கி போராட ஆரம்பிக்கிறாங்க ராகுல் காந்தி இதை இந்த சம்பவத்தை தான் வச்சு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு மத்திய பிரதேச இளைஞர்களோட வாழ்க்கையில பாஜக அரசு விளையாடுது பாஜக கட்சிக்காரர்கள் வந்து அவர்களுக்கு சம்பந்தமான நபர்கள்ட்ட பணம் வாங்கிக்கிட்டு அவர்களுக்கு கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணுறாங்க ஏதோ ஒரு ஆன்சர் ஷீட்டுக்கு மார்க் போட்டு அவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு இதனால் மிகப்பெரிய எழுச்சி உண்டாயிருக்கு ராகுல் காந்தி தலைமையில் வந்து மிகப்பெரிய ஆதரவாக வந்து இளைஞர்கள் அவருக்கு வராங்க அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது தன்னோட ட்விட்டர் பக்கத்துலேயே ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தார் ராகுல் காந்தி நிறைய இளைஞர்கள் தெருவில் இறங்கி போராடுற மாதிரி மத்திய பிரதேசத்தில் இந்த ஊழல் மட்டும் நடக்கலை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது அந்த காலகட்டத்தில் வந்து பிரதமர் நரேந்திர மோடியே வந்து ஒரு உஜ்ஜயனில் வந்து ஒரு கோவிலுக்கு வந்து அடிக்கல் நாட்டார் கிட்டத்தட்ட எண்ணூற்றி பதினாறு கோடி மதிப்புள்ள அந்த கோவிலுக்கு அடிக்கல் நாட்டுறாங்க கடந்த மாதம் வந்து ஒரு புயல் வந்துச்சு அந்த புயல்ல வந்து அந்த சிலைகள் எல்லாமே அடிச்சு பறந்து போச்சு எண்ணூறு கோடிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கோயில் வந்து கட்டுறாங்க அந்த கோயிலுக்கு ஒரு மலைக்கும் காற்றுக்கும் சிலையெல்லாம் அடிச்சு போகுது என்னடா இப்படி ஒரு கொடுமை நடக்குது அப்படின்னு பார்த்தா அந்த சிலையில் வந்து ஃபைபர் மெட்டீரியலில் பண்ணியிருக்கிறாங்க கோயிலில் கெட்டக்கூடிய இந்த விஷயத்துல கூட ஊழல் பண்ணுவீங்களா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி எழும்பு எழும்பியிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கேம் குழந்தைங்களுக்கு சத்துணவு கொடுக்கறது ஏழை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ரேஷன் உணவுலையும் கொள்முதல் செய்யறதுலேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது வரைக்கும் பாஜக அரசு ஊழல் பண்ணியிருக்கு அப்படின்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஸோ மத்திய பிரதேசத்துல பாஜக அரசு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் நடக்கக்கூடிய பாஜக அரசு வந்து மிகப்பெரிய ஊழல் நிறைஞ்ச ஆட்சியாக இருக்குது கடந்த முறையும் கூட மக்கள் வந்து காங்கிரஸ் கட்சியை தான் தேர்ந்தெடுத்தாங்க ஆனால் பின்வாசல் வழியாக எம்எல்ஏக்களை வந்து விலை கொடுத்து வாங்கி ஆட்சியை கைப்பற்றுறாங்க ஆனால் இந்த முறை அது நடக்காது நூற்றம்பது இடங்களுக்கு மேலே நாங்கள் வெல்வோம் அப்படின்னு கா ராகுல் காந்தி அவர்கள் வந்து உறுதி கொடுத்துருக்கிறாரு கருத்து கணிப்புகளும் அதை வந்து உறுதிப்படுத்தியிருக்கு நிச்சயமாக காங்கிரஸ் வந்து வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய ஆதரவும் தான் சாதகமா இருக்கு அஹ் பாரத் யாத்திரைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்களுக்கு ஹிந்தி பேசும் மாநிலங்கள்ல மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு அவரை வந்து மிகப்பெரிய இப்போ நம்பிக்கை நட்சத்திரமா பாத்துக்கிட்டு வராங்க தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவில் வெற்றி பெற்றது போல மத்திய பிரதேசத்திலயும் வெற்றி பெறும்னு அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க அதுக்கு மிக முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா கர்நாடகால அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் பெண்களுக்கு மாதம் மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூபா உத உரிமை தொகை மாதிரி கொடுக்குறோம் பெண்களுக்கு எல்லா பேருந்துகளிலும் இலவசம் முப்பது கிலோ அரிசி இரநூறு யூனிட் மின்சாரம் வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வந்து மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூபா இல்லை மூவாயிரூபா உதவித்தொகை ஸோ இந்த திட்டங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் திரு ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களாக அப்படியே எம்ப்ரேஸ் பண்ணியிருக்கிறாங்க அது மிகப்பெரிய வரவேற்பு மக்கள் மத்தியில் கொடுத்துருக்கு நிச்சயமாக வந்து மத்திய பிரதேசத்துலேயும் அதை நாங்கள் வந்து ஃபைவ் ஸ்டார் பிளான் அப்படிங்கிற மாதிரி அந்த திட்டத்தை நாங்கள் அமல்படுத்துவோம்னு பிரியங்கா காந்தி அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க மத்திய பிரதேசத்துல மட்டும் இல்ல ராஜஸ்தான்ல வருகிற அனைத்து தேர்தல்களிலும் காங்கிரஸ் உடைய தேர்தல் வாக்குறுதியில இது இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அரசியல் வல்லுநர்களும் கருத்து கணிப்பு சொல்லக்கூடிய நிறுவனங்களும் என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸ் மேலே அவங்க வாக்குறுதி கொடுத்தா அதை நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிறதுக்கு சான்றா கர்நாடகத்துல வந்து சித்தராமையா தலைமையிலான ஆட்சி வந்து எப்படி அந்த வாக்குறுதிகளை ஆட்சி பொறுப்பேற்ற சில நாட்களே நிறைவேற்றுனாங்களோ தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸும் இருக்குது ஸோ திமுக எப்படி எஃபெக்டிவாக அதை நிறைவேற்றுனாங்களோ இது எல்லாமே இந்தியா முழுக்க ஊடகங்கள் வாயிலாக மக்கள் மத்தியில் பதிஞ்சிருக்கு ஸோ நிச்சயமாக வந்து காங்கிரஸுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் ராகுல் காந்தி தலைமையில் வந்து அவருடைய புகழுக்கு ஒரு மகுடம் செலுத்துகிற மாதிரி மத்திய பிரதேசத்தில் வந்து ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கருத்து கணிப்புகள் சொல்லுது உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உங்கள் நண்பர்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி